வெல்கம் டு திவ்யாஸ் நாசி தமிழ் ரிச்சி சேனல். நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு விஷயம் வந்து ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ். அது என்ன, நம்ம வந்து செலிபிரிட்டிஸ் இல்லை வந்து ரொம்ப விஐபிஸோட பேக் தான் சீக்ரெட்ஸ் செக் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு ஷோ த சீக்ரெட்ஸ் இன்சைட் மை பேக். இது ஒரு சீக்ரெட்டாகவும் நீங்கள் நினச்சிக்கலாம், இல்லை யூஸ்ஃபுல் டிப்ஸாகவும் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்களும் வந்து வச்சுக்கலாம். இந்த பேக் வந்து எந்த ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த எல்லா பேக்லேயும் அது இருக்கும், நான் என்றைக்குமே மிஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஐம் கோயிங் டு ரிவீல் ஒன் பை ஒன். ஸோ பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை எங்கே வாங்கினேன்றதை நான் சொல்லிடுறேன். இது வந்து பேட்டரில் ப்யூர் லெதர் பேக்கு. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், பட் உள்ளே வந்து ரொம்ப டெப்த்தாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2000 சம்திங் வரும். நான் ஆஃபரில் வாங்கினேன், இட்ஸ் 1799 வாங்கினேன். ஸோ இப்போது இதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், செல்ஃபி ஸ்டிக். ஆமாம், நான் ஒரு செல்ஃபி பைத்தியம். எங்கெல்லாம் எடுக்கணும்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும், ஜஸ்ட் ஐ ஃபிக்ஸ் மை ஃபோன் ஹியர் அண்ட் டேக் தி செல்ஃபி. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஐட்டம் உள்ளே இருக்கிறது. இது சில பேர்த்துக்கு வந்து இது தேவையா அவசியமானு தோணும், பட் ஆஸ் அ பிளாகராக நம்ம எங்கே போகிறோம், இப்போ யூடியூப்புக்கே திடீர்னு ஒரு வீடியோ நான் கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, இப்போ விக்ரம் எல்லா நேரத்துக்கும் நான் கூட கூட்டிகிட்டே போக முடியாது, அவருக்கு சில சமயத்தில் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் கம்பானியன். அண்ட் என்னோடய பர்சனல் ஃபோட்டோஸும் இதில் நிறைய எடுத்துருக்கேன், இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு புது விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து நாங்கள் வந்து இந்த வருஷம் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட், ஏன்னா கொரோனா வரும் நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் போன ஊட்டி ட்ரிப்பில் இது ஒரு பிளைண்ட் பர்சன் கிட்டேருந்து வாங்கினேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கானது, ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக இதை நான் வச்சுருக்கேன். அண்ட் ஸோ திஸ் இஸ் திஸ் ஊட்டி ட்ரிப் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரிப் ஆஃப் 2020 பிகாஸ் ஆஃப் தி கொரோனா. ஓகே, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட்டு, எப்போவுமே ஒரு பாட்டில் தண்ணி இருக்கும். ஓகே, எப்போவுமே வார்ம் வாட்டர் மாதிரி வச்சுருப்பேன், இல்லைனா நார்மல் வாட்டர். ஐஸ் வாட்டர் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அதுக்கு உடனே எனக்கு வந்து கோல்ட் ஆகிடும். ஸோ ஸோ ஸ்டே டீஹைட்ரேட்டட் இல்லையா, அதுதான். அண்ட் திஸ் க்ரீன் கலர் பாட்டில் எஸ்பெஷலி நான் கலர்ஸ் சூஸ் பண்ணது எதுக்குன்னா கோ க்ரீன்காக. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரெட். இது இல்லைனா பிளாக் கலர் வச்சுருப்பேன், என்னோடய ஃபேவரெட்டாக தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த கொரோனாக்காக இல்லைங்க, எப்போதுமே என் பேக்கில் வந்து சானிடைசர் இருக்கும். பிகாஸ் வி ஹாவ் டு பி சேஃப், செக்யூர் அண்ட் அவே ஃப்ரம் ஜெர்ம்ஸ். அதனால் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா சானிடைசர்னு ஒன்று இருக்கும். அது எனக்கு பிடிச்ச லெமன் ஃப்ளேவர்லேயோ இல்லை ஆலோவேரா ஃப்ளேவர்லேயோ நான் வச்சுருப்பேன், அது ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். ஸோ இது இந்த கொரோனாக்குன்னு கிடையாது, நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு சானிடைசர் நம்ம பேக்கில் இருக்கிறது வந்து இட்ஸ் மஸ்ட்டு நான் நினைப்பேன். அதுவும் பேபி இருக்கிற வீட்டில் எஸ்பெஷலாக கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரெஷியஸான திங். இது என்னடா இதை பேக்லேயே வச்சுட்டாலேயே நினைக்காதீங்க, இது அந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸான திங். இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளு அண்ட் குட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து எங்கள் என்கேஜ்மெண்ட்டு, ஒரே நிமிஷம், இல்லை என்கேஜ்மெண்ட் டேட்டு போடல, நாங்கள் எங்களோட மேரேஜ் டேட்டும் போடல. ஆனால் இது என்னடா 11/6/17 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை விக்ரம் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வந்த டேட் இது. இது பாருங்க, ஸோ இந்த 11/6/17 அன்றைக்கி தான் அவர் ஃபஸ்ட்டு என்னை பொண்ணு பார்க்க வந்தார். ஸோ அந்த டேட்டை தான் வி மெட், அந்த ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்தோம். ஸோ அதனால் அந்த டேட் போட்டிருக்கோம். திஸ் இஸ் அவர் நிக் நேம்ஸ். அது எப்போதுமே இது வந்து ரொம்ப என் பேக்கில் இருக்க ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லவ்வபிள் அண்ட் ரொமான்டிக் திங். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி நோட் வச்சுருப்பேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர்ஸ் வச்சுருப்பேன் பென். எப்போதுமே பிளாக் இருக்கும், ப்ளூ இருக்கும், ரெட் இருக்கும், தென் நோட் இருப்பேன். இந்த நோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதோ இல்லை வந்து எங்கேயாச்சும் ரொம்ப நாள் லாங்காக வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டயக்ராம்ஸ் வரைஞ்சி பார்ப்பேன். இதில் பாருங்கள் ஒரு ஃபேஸு, இதில் வந்து ஒரு மாமும் ஒரு டாட்டரும் ஓட அந்த அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் வரைஞ்சிட்டே இருப்பேன்.
அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் எங்கேயாவது போகிறேன், ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா இதில் தான் நோட் பண்ணி வச்சுப்பேன், க்ராசரிஸ் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இல்லை மேபி நாப்கின் வேணும்னா பேபி நாப்கின்னு நோட் பண்ணி வச்சுருப்பேன். இது எனக்கு ஒரு பழக்கம். ஸோ எப்போதுமே இது இருக்கும். இந்த கலர் பென் எதுக்கு அப்படின்னா, இந்த ட்ராயிங்ஸ்க்கெலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எப்போதும் வச்சுருப்பேன். ஐ லவ் பிளாக் கலர், ஆனால் ப்ளூ கலர் வந்து இந்த பேங்க் இதுக்கெலாம் போனால் சைன் பண்ண வேணும். ரெட் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ட்ராயிங் பர்பஸ்க்காக நான் அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது எப்போதுமே என்னோடய பேக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழகான கூலர்ஸ் ஃப்ரம் மேக்ஸ். இந்த கூலர் நான் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் ஆகி வந்த ஃபஸ்ட் பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இதை கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் மை ஃபேவரட். இதுக்கு எப்போவுமே பிக் பிக் கிளாஸஸ் ரொம்ப பிடிக்கும், சன் கிளாஸஸ். ஸோ இட்ஸ் மை ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா? ஸோ இது எப்போதுமே இருக்கும். ரொம்ப வெயிலாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இதை போட்டுப்பேன். இது போடும்போது அந்த விக்ரமோட ஒரு டச்சிங்கான ஞாபகம் இருக்கும். அண்ட் தென் இன்னொரு கூலர்ஸ் வச்சுருப்பேன். இந்த கூலர்ஸ் டிரைவிங்கில், டூ வீலர் டிரைவிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அது வந்து ஒரு ஃபேஷனுக்காக எங்கேயாச்சும் பிக் சன் கிளாஸஸ் அதுக்கு. இது சும்மா டிரைவிங் கிளாஸஸ் மாதிரி. இதுவும் விக்ரம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிஃப்ட் பண்ணது எனக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட். இது ரெண்டுமே என் பேக்கில் எப்போதுமே இருக்கும். சூட் ஆகுதா இல்லையான்னு தெரியாது, பட் இது வந்து ஒரு லவ்வோட விக்ரம் கொடுத்துருக்கும் போது அதை நான் போடும்போது எனக்கு ரொம்ப வந்து பிளசண்ட்டாக ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ எனி திங் இஸ் செல்ஃப் லவ் ஃபர்ஸ்ட். ஸோ ஐ எம் லவ்விங் திஸ் கிளாஸ். ஆடியன்ஸ், இது சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சூட் ஆகுது. எஸ்ஸா புஸ்ஸா, நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், சொல்லிடுங்க. இது ரொம்ப, இதில் வந்து இந்த கலர் இருக்கும். இது ஐடி கிளாஸ் தான். ஸோ ரொம்ப சேஃப்டியாக பத்திரமாக வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோம்பு இருக்கும். எங்கேயாவது நான் பைக்கில் போகிறேன், ஹெல்மெட் போடுறேன், இல்லை கார்லேயே போகிறேன் அப்படின்னா கூட சில சமயத்தில் வந்து ரொம்ப கிளம்ஸி ஆகிடும். ஸோ சின்னதாக வாடுறதுக்கு இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, பின்னாடி ஒரு சின்ன மிரர் ஒன்று இருக்கும். அப்படியே என் முகத்தையும் நான் அடிக்கடி பார்த்துப்பேன். அதனால் இந்த சின்ன சீப் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் ஒரு பொண்ணோட பேக்கில் மோஸ்ட் ஆஃப் த உமன் வச்சுருப்பாங்க. நானும் என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் வச்சுருக்கேன், சின்ன காஸ்மெட்டிக்ஸ். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயத்தில் நான் அவசரத்தில் சில பிந்தியோ இல்லை ஏதோ வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா, ஐ வில் ஹாவ் ஒன் ஐடெக்ஸ் பிந்தி ஹியர். நான் ஸ்டிக்கரோட சாந்து போட்டு தான் மோஸ்ட்லி போட்டு வைக்க மாட்டேன். இந்த அக்கேஷனல் டைம் சாரீ கட்டும்போதுலாம் இது ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். தென் இதிலே ஒயிட் கலர் ஒன்று வச்சுருப்பேன், பிகாஸ் ஃபார் வெஸ்டர்ன் வியூருக்குலாம் அது கொஞ்சம் சூட் ஆகும் அப்படின்னு. ஒரு காஜல் ஒன்று இருக்கும். தென் வந்து ஒரு லிப்ஸ்டிக் இருக்கும். லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு பீச் கலர் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எதுக்கு எங்கேயாவது போகும்போதுன்னா இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக. தென் இதுக்கான ஷார்ப்னர் வச்சுருக்கேன். தென் திஸ் இஸ் த ரோஸ் வாட்டர் டோனர் ஃபம் காமா ஆயுர்வேதா. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இந்த எந்த டோனர் நான் யூஸ் பண்ணுறேன்னு. இது ஜஸ்ட் அப்படியே தான் எங்கேயாவது நான் ஃபேஸை தொடச்சிட்டு இதை நான் ஜஸ்ட் வீட்டுக்கு வரும்போது கூட நான் வந்து டோனர் அப்ளை பண்ணிட்டு வந்துடுவேன். இல்லை எங்கேயாச்சும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஐ வில் யூஸ் மை சிம்பிள் பேசிக் காஸ்மெட்டிக்ஸ் டு மேக் மீ லுக் பிரைட்டர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் என்னோடய பேக்கில் வச்சுருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் மட்டும். தென் ஆப்வியஸாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெட் வைப்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து. இதில் வந்து நான் வந்து லெமன் ஃப்ளேவர் வச்சுருக்கேன். நான் வந்து லெமன் வந்து இட்ஸ் சிட்ரிக் அண்ட் குட் ஃபார் ஸ்கின் பிரைட்டனிங் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால நான் எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஃப்ளேவர் தான் எந்த பிராண்டாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து சேஃப்டி பென் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இதில் கொஞ்சம் சேஃப்டி பென்ஸ், எங்கேயாவது பூ வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஹேர் பென் இருக்கும். தென் வந்து ஒரு தோடு செட்டு ஒன்று டிஃபால்ட்டாக நான் வச்சுருப்பேன். எதுக்கு இந்த தோடு செட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஹேர் வந்து இப்படி போட்டுட்டு கண்ணாடி மாடி நிற்பேன். நான் தோடு போடுறதே சில சமயத்தில் மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வெளியில் வந்து பார்க்கும்போது நான் தோடு போடாததே தெரியும். ஸோ அதனால எப்போவுமே ஒரு ஸ்பேர் வந்து எப்போ வச்சுருப்பேன். ஸோ சேஃப்டி பென்ஸ் அண்ட் ஹேர் பென்ஸ் அண்ட் ஒன் செட் ஆஃப் இயர்ரிங் நான் எப்போதுமே வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு தான் இந்த பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் மை ஃபேவரட் ப்ளூடூத் ஹெட்செட் ஆக்சுவலாக. இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சோனி பிராண்ட். இந்த சோனி இதில் வந்து பாட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. சோனியோட உங்களுக்கு மியூசிக் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இட்ஸ் வெரி குட் திங் ஆக்சுவலாக. என் லைஃப்பில் வாங்கினதுலேயே இது நான் ரொம்ப பெஸ்ட் திங்காக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இது வந்து சாங் கேட்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சில ஹெட்செட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும், இல்லை
இது இல்லைன்னா ரொம்ப ஃபீபிளாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான சவுண்டில் சோனியோட மியூசிக்கே எப்படி இருக்கும், அந்த அதோட பிராண்ட் எப்படி இருக்குன்றதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கான ஷார்ட் ஒயர் மட்டும் இருக்கும், ஜஸ்ட் இங்கே நான் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பின் பண்ணிவிடுவேன், இதை பேசுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்கும் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங். இதை நான் ரொம்ப டஸ்ட்லாம் படாமல் சேஃபாக கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸாக ஆச்சு வாங்கி, நான் இன்னுமே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் நல்லாவே உழைச்சிட்ருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 5000 அப்போ நான் வாங்கும்போது. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஹெட்செட் ஃபார் மீ. நான் நெக்ஸ்ட் என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் முக்கியமான திங், பர்ஸ். அந்த பர்ஸ் தான் நானும் வச்சுருக்கேன், கொஞ்சம் லைட்டாக இந்த பேக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நான் சொல்லக்கூடிய விஷயம் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி பார்த்தா அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கும், இப்படி திருப்பினீங்க அப்படின்னா என்னோடய ஃபோட்டோவும் விக்ரமோட ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ தீஸ் ஃபோர் பீப்புள்ஸ் பிளேட் அ வெரி மேஜர் ரோல் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஃபோர் ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது, இன்னும் முக்கியமான பர்சன்ஸோட ஃபோட்டோலாம் உள்ளே இருக்குது. ஜஸ்ட் மூமெண்ட், நான் எடுத்து காட்டுறேன். எல்டர் சிஸ்டர், இவங்க தான் நான் துபாயில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ அவங்க ஃபோட்டோ வந்து என்னால் வந்து டிஸ்பிளேயில் வைக்க முடியாதனால நான் அவங்களோட பேக்ரவுண்டில் சுருக்கி வச்சுருக்கேன். பட் ஷீ இஸ் மை ஆக்சுவலி செகண்ட் மோம். இவங்க ஃபோட்டோ எப்போதுமே எந்த பர்சாக இருந்தாலுமே நான் வந்து இவங்களோட ஃபோட்டோஸ் எப்போதுமே இருக்கும், அம்மா அப்பா எங்கள் அக்கா விக்ரம். ஸோ இதை திருப்பி வச்சிடுறேன், அப்படின்னா அப்புறம் எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி சேர்ந்துருக்க ஃபோட்டோவே ரொம்ப கம்மி தான், அது நான் வந்து கேட்டு வாங்கி வச்சுருக்கேன், ஒன்றே ஒன்று வேணும் அப்படின்னு. ஸோ நான் செட் பண்ணிடுறேன். தென் ஆஸ் யூஷுவல் தான் வேறு என்ன இருக்கும், பர்ஸில் கார்ட்ஸ் இருக்கும், தேவையான ஏடிஎம் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச ரெண்டு, எனக்கு வந்து ரொம்ப நான் ஓவராலாக பக்தியாக இருக்க மாட்டேன், பட் எதாக இருந்தாலும் மனசுக்குள்ள நினைக்கிற ஒரே விஷயம், ஒன்று வந்து சாய்பாபா, ஸ்ரீரெடி சாய்பாபா வச்சுருப்பேன், இன்னொன்று வந்து ரங்கநாதர் ஃபோட்டோ வச்சுருப்பேன். ஸோ இது ரெண்டுமே என் பர்ஸில் இருக்கும். இது வந்து நான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம், ஜுவல்லரி அப்படின்னு வாங்கும்போது எனக்கு வந்து நான் நினச்ச சாமி ஃபோட்டோவே வந்து எனக்கு லக்கியாக கிடச்சதுனால இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக என்னோடய பர்ஸ்லேயே தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் அதனால் அப்படியே வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரூபா நோட் இருக்கும். இங்கே சில சமயத்தில் ஏதாவது சேஞ்ச் வேணும் அப்படின்னா ரூபா நோட் வேணும் இல்லையா. அப்புறம் லைஃபுக்கு தேவையான என்ன சொல்கிறது, டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, அண்ட் தென் ஆதார் கார்டு இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. திஸ் இஸ் மை ஸ்வீட் அண்ட் ஷார்ட் பர்சன்ஸ் எல்லாம். இப்போ வர வர மணியோட புழக்கம் கம்மியாகிடுச்சு, கார்ட்ஸ் அதிகமானதுனால பர்ஸோட சைஸும் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் பர்ஸ். நான் வந்து இதுவும் பேட்டால தான் வாங்கினேன், திஸ் இஸ் வித்தின் 500க்குள்ளே தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு மறந்துடுச்சு. ஸோ நான் ஞாபகம் வந்தால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு புக் ஒன்று வச்சுருப்பேன். இந்த புக் வந்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா செரிஷிங் அவர் லவ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆர்ச்சிஸ்லாம் இருக்குது தெரியுமா, கிஃப்ட் ஷாப்பு, அங்கெல்லாம் இந்த புக்ஸ் இருக்கும். இந்த எப்பயாச்சும் மனசு வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இதில் லவ் கோட்ஸ்லாம் இருக்கும், இதை படித்தா நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து ரெண்டு மூணு படிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்க பாருங்கள். என்ன பண்ணுவேன், இப்படி உட்காந்துட்டு ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி படித்து பார்ப்பேன், நம்ம லைஃபுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இப்போ நான் ஒன்று படிக்கிறேன், யூ லைட் அப் மை லைஃப், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வரும். ஸோ இது ஏதோ என்னோடய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்ச்சியில் ஏதோ ஒன்றில் ரிலேட் பண்ணி சொல்கிற மாதிரியே இருக்கும். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வி ஆர் அ பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எஸ் ஆப்வியஸ்லி விக்ரம் ரைட், என்ன சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் ஃபைனலி வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் தான். என்ன பேச மாட்டேங்கிற. ஸோ இந்த மாதிரி கோட்ஸ்லாம் படித்து பார்த்து அப்படியே என் மூட நானே கொஞ்சம் வந்து ஜாலி ஆக்கிப்பேன், அதுக்காக இந்த புக் எப்போதுமே இருக்கும். ஆக்சுவலாக இந்த புக் வந்து விக்ரம்காக நான் வாங்கின புக்கு, அவன் வந்து ஃபுல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு வச்சுட்டான், அவன் படித்து பார்த்த ஒரு விஷயம் என் பேக்கில் இருக்கணுன்றதுக்காக இது நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எல்லா பொண்ணு பேக்லையும் இருக்கிற ஒரு விஷயந்தான். சில பேர் இதை வெளியில் காட்ட கூச்சப்படுவாங்க, பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது. எஸ் வி நீட் அ நாப்கின்
ஒரு வச்சுருக்கணும். ஏன்னா பீரியட்ஸ் அப்படின்னு வரும்போது எந்த இடத்துல எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு பேடுக்காக போய் நம்ம எங்கேயும் அலைய முடியாது. எல்லா இடத்துலையும் மெடிக்கல்ஸ் இருக்கு, போய் வாங்கிக்கலாம். பட் அந்த சமயம் நம்மளுக்கு கார்டு ஏதோ ஒருக்காக போகலாம், கையில் கேஷ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எப்போதுமே ஒரு பேக்கில் ஒரு பேக்கெட் வச்சுருக்கிறது தப்பு கிடையாது. சில பேர் நான் மெடிக்கலில் கூட மறைச்சுலாம் போய் வாங்குவோம். இது இயல்பான வாழ்க்கை, எல்லா பொண்ணுங்களுக்கும் நேச்சுரலாக வரக்கூடியது தான் அந்த பீரியட்ஸ். இதில் மறைச்சி வாங்குறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த பேட் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லா பொண்ணுங்களோட பேக்லேயும் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஓகே, அவ்வளோதாங்க. என் பேக்கே இப்போ எம்டி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா சின்ன பேக் தான், உள்ளே எவ்வளோ மெமரிஸ் இருக்குல்ல. எப்போதுமே என் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறையா சுவாரஸ்யமான வீடியோட உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன். கண்டிப்பாக ஸ்டே டியூன்டாக இருங்க. எப்போவுமே ஸ்நாசி தமிழ்ச்சியில் என்ன புதுசாக வரப்போகுதுன்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஆன்டில் தென், இஸ் பை ஃப்ரம் திவ்யா. திஸ் இஸ் ஸ்நாசி தமிழ்ச்சி.